அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கரன்சியில் பிட்காயின், டோஜ் காயின் நிறைய காயின் இருக்குது. அந்த வகையில் நம்ம எந்த மாதிரி காயின்ஸ்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து அதை நம்ம டெக்னிக்கலாக எதனால் நம்ம பை பண்ணோம் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 25 காயின்ஸில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னால் எப்படி பண்ணணுன்றதை நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 நம்ம பை பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு 4,000 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்குது. ஒவ்வொரு காயின்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் 1,000 ரூபீஸ் 500 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 காயின் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஒரு சேஃப்டியான ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ரிஸ்க் ரொம்ப கம்மி, அதே மாதிரி ரிட்டர்னும் நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதில் இந்த நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ, கரன்சி ட்ரேடிங் எப்படி இருக்கும், அது டெக்னிக்கலாக எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கைடன்ஸ் அமையும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது, இந்த லிங்கை கிளிக் பண்ணுறது மூலமாக கரன்சி அக்கௌண்ட் ஓப்பனிங், இந்த லிங்கை கிளிக் பண்ணுறது மூலமாக MCX அக்கௌண்ட் ஓப்பனிங்கும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம குரூப்பில் நேரடியாக ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ நம்ம டெக்னிக்கலாக பார்த்தலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கிரிப்ட் எல்லாமே எந்த மாதிரி நம்ம பை அண்ட் செல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஒரு காயின் நம்ம எதனால் பை பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். இப்போ எத்திரியம்ட்டு ETH, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட்லேயே நம்மளால் பார்க்க முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ETH, ஒரு நம்ம ஒரு காயின் நம்ம பை பண்ணுறோம்னா அது எதனால் பை பண்ணுறோம், கடந்த காலத்தில் எப்படி நம்மளுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்மளோட டெக்னிக்கல் வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டி, கரன்சி, ஈக்விட்டி எல்லா ஸ்டாக்ஸுக்கும் இதே தான். சரிங்களா, எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக எல்லாத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணோம்னா மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஃபாலோ பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ADX, பியூர் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்டு. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா எத்திரியம். இது வந்து கடந்த ஒரு இது டெய்லி கேண்டலில் நம்ம வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்லியை வச்சு பார்த்தோம்னா இன்னும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். வீக்லியில் வச்சு பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் 2020 இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 28-25, ஆல்மோஸ்ட் 22-25 இருந்திருக்கு. இதை டெய்லியில் இப்போ மாற்றிக்கலாம், சார்ட் கொஞ்சம் கிளியராக இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து அப்படியே மூமெண்ட்டு, ஃபுல்லாக மூமெண்ட்டு. ஒரு பை சான்ஸ் இப்போ கரன்சியை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நம்மளுக்கு தெரியும், MCX-ஐ பொறுத்தளவுக்கு பெரிய மூமெண்ட் இல்லை. அது நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், கூடாயிலாக இருக்கட்டும், எல்லாமே பெரிய மூமெண்ட் இல்லை. அதனால் என்னென்னா கரன்சியில் இப்போ இந்த டைத்தில் நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது. அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியை கரன்சியில் நல்ல ஒரு ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் கிரீன். இது வந்து மந்த்லி பியூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலேருந்து ADX-ஐ சப்போர்ட் பண்ணுச்சுன்னா தாராளமாக நம்ம ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை சான்ஸு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 225 இருந்து இது எவ்வளோ நாள் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட April 5 கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா April 5 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நாளில் மிகப்பெரிய எக்ஸ்டர்னரி ப்ராஃபிட். நம்ம நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருக்கலாம், பிட்காயின் மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி, கரன்சி கிரிப்டோ கரன்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஆனால் அதே கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து ஜாக்பாட் மாதிரி ப்ராஃபிட் பண்ண முடியாது. கரெக்டான ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக அப்ளை பண்ணி என்ட்ரி எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸில் நம்ம ஒரு 50,000 நம்ம போட்டிருந்தோம்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 2 லேக்லேருந்து 3 லேக் வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த காயினில். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஒரு 2 டேஸ் பிஃபோர் வந்து ப்ரைஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மீண்டும் நம்ம பை பண்ணக்கூடாது. நம்ம மோஸ்ட்லி பண்ணுற தவிர இங்கே பை பண்ண மாட்டோம், நல்லா ஏறி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல தான் நம்ம பை பண்ணுவோம். காரணம் என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இறங்கணும்னா வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம், பட் இறங்காது. ஃபுல்லாகவே நல்ல ஒரு டார்கெட் புக் பண்ணுற இடத்துல நம்ம ஒரு பையும், செல் பண்ணுற இடத்துல ஒரு பை சான்ஸை நம்ம எடுக்கிறோம். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறனால இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பியூர் பாயிண்ட்டு, இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஒரு பை சான்ஸாக எடுத்திருக்கோம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ADX சப்போர்ட் பண்ணல, இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறனால நம்மளுக்கு வந்து சார்ட்டு தேவையில்லை. சரிங்களா, அதே டயத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி சைடு வேஸில் ட்ரேட் ஆகி மீண்டும் இதே மாதிரி கண்டிஷன்ஸ் அப்ளை ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு
325 ல ட்ரேட் ஆகுது. மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, சரிங்களா? அப்ப இதனாலதான் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம பண்றோம். ஒருவேளை இறங்குச்சு சார் அப்படின்னா எங்கேயும் இறங்கிடாது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 185 வரைக்கும் வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸா தான் அமையும், சரிங்களா? பெரிய அளவுல இறங்கிறாது. அப்ப மீண்டும் நம்ம இந்த இடத்துல பை பண்ணிருக்கோம், மீண்டும் இறங்குச்சுன்னா ஒரு பையிங் சான்ஸா நம்ம எதிர்பார்க்கலாம், சரிங்களா? அதை வந்து செல் பண்ணிட்டு பயப்படக்கூடாது. மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு மார்க்கெட்டுமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறப்ப நம்ம வந்து பேனிக் ஆகாம இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பை பண்ற இடத்துல தான் நம்ம செல் பண்ணிடுவோம். இப்ப இந்த இடத்துல எல்லாம் பையிங் சான்ஸ், பட் என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல எல்லாமே இன்னும் கொஞ்சம் இறங்கும் நினைச்சு வெளியில வருவோம். அப்படி பண்ணக்கூடாது. இப்ப இந்த இடத்துல நம்ம பை பண்ணணும், மீண்டும் ஏறதுக்கான வாய்ப்பா பாக்கிறோம். சப்போஸ் ஒருவேளை இறங்குச்சுனாலும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னால நம்ம ஒரு பை சான்ஸா எடுத்துக்கலாம். லாண்டு சப்போஸ் சார் கொஞ்சம் ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இதே இடத்துல சூப்பர் டென் கிரீன் இந்த ஏரியக்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம மீண்டும் நல்ல ஒரு பை சான்ஸா எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாட், இது வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க். நம்ம வந்து டெக்னிக்கலா இந்த மாதிரி சப்போர்ட் பண்றப்ப அதாவது எல்லா மார்க்கெட்லயுமே நம்மளுக்கு ரிஸ்க் இருக்கும், சரிங்களா? இப்ப நம்ம சொல்றதுக்காக நம்ம பை பண்ண தேவையில்லை. உங்களுக்கு விருப்பப்பட்டு இன்னும் வந்து நல்லா டெக்னிக்கலா கத்துக்கிட்டு நீங்க பண்றதுனால பண்ணலாம், தவறு ஒன்றும் இல்லை. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு கம்பல்சரி ரிஸ்கான மார்க்கெட். ரிஸ்க்கே தேவையில்லை சார் அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட்ல என்ட்ரி எடுக்க தேவையில்லை. இது வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல நம்ம ட்ரேட் ஆனது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஜனவரிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $5 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. $5 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20, அதுக்கு இடையில வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 வரைக்கும் போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துல. இப்போ இந்த இடத்துல சார் ஒரு செல்லிங்கில் இருக்கே அப்படின்னு பார்த்தோம்னா மீண்டும் நம்ம சொல்றதா இன்வெஸ்ட்மெண்ட்னால நம்ம பயப்பட தேவையில்லை இந்த இடத்துல. இது ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஏடிஎக்ஸ் செல்லுக்கு சப்போர்ட் பண்ணாலுமே இது சைடுவேஸில் ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் ஏடிஎக்ஸ் அப்படியே மாறிடும். மாறிட்டு அதுக்கடுத்து சூப்பர் டென் எல்லாமே பை சான்ஸாக மாறிச்சுன்னா இது வந்து கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பண்ணலாம், சரிங்களா? கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக மினிமம் அதாவது ஒரு 1000 ருபீஸில் நம்ம பண்ணி வைக்கலாம். ஒருவேளை நல்ல மூமெண்ட்டு நல்ல வளர்ச்சி அடைகிறப்ப அந்த 1000 ருபீஸுங்கிறது 10,000 ஆகோ 20,000 ஆகோ மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஃபுல்லாகவே இன்வெஸ்ட்மெண்ட்டு 10 ஒரு 20 ட்ரேடிங் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணி அதில் இப்போ ஒரு 25,000 இருக்கா, ஒவ்வொன்றையுமே 1000 ருபீஸ் மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஏதாவது ஒரு காயின் மேற்படிய வளர்ச்சி அடைகிறப்ப நம்மளுக்கு ஒரே காயின் கூட ஒரு 1 lakh வரைக்கும் கூட வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும், சரிங்களா? அதனால நம்ம சொல்கிற காயின்ஸை மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், சப்போஸ் இறங்குச்சுன்னா வாங்கிறதுக்கான ஆப்ஷனாக நம்ம யோசிக்கலாம், சரிங்களா? ட்ரேடிங் இப்போதைக்கு நம்ம பண்ண வேணாம். கொஞ்சம் சார்ட் எல்லாம் மாறணும், எல்லாமே அதாவது டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் இப்போ சைடுவேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மீண்டும் வந்து நம்மளுக்கு ஏரியக்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி ஃபினான்ஸ் காயின். இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கலாக பார்த்தலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து டெய்லி கேண்டில் இந்த இடத்துல இருந்து 37 100 வரைக்கும் போயிடுச்சு. எக்ஸ்ட்ரானரி மூமெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காயின் தான் நம்ம சொல்லணும். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரே ஒரு 2 மந்த்ஸில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு 5 பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 100 வரைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி தான். நம்ம 2 மாதத்தில் நம்ம சொன்னோம்னா மிகப்பெரிய வளர்ச்சி. சார் இது மீண்டும் கீழே வருமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பெல்லாம் கூட இருக்கலாம். ஒருவேளை இப்படியே ட்ரேட் ஆகி சைடு வேஸில் ட்ரேட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகி அப்படியே உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் அமையும். அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் அப்படியே ஏறிச்சுன்னா ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிடுவோம். ஒருவேளை இறங்குச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை, மீண்டும் ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம். மீண்டும் நம்ம சொல்கிறதா ஒரு 25,000 நம்ம என்ட்ரி எடுத்தோமா, ஒவ்வொன்றிலையுமே 1000 ருபீஸ் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டு வெயிட் பண்ணுறோம். மீண்டும் இறங்குறப்ப மீண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த இடத்துல பேனிக் ஆகக்கூடாது. பேனிக் ஆனோம்னா மார்க்கெட்டில் லாஸ் ஆகிறது தான் அதிக ஒரு வாய்ப்பாக இருக்கும், சரிங்களா? இது நம்மளோட சேனல் நேம். டெய்லியுமே வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ப்ளஸ் கரன்சி மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட், ஈக்விட்டி, பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி, சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கைடன்ஸ் அப்படின்னு வாட்ஸ்அப் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெக்னிக்கல் தெரியாமல் ட்ரேட் பண்ணிங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் அமையும், சரிங்களா? அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்னா எப்படி பண்ணுன்றதை நம்ம பல்டே நம்ம சொல்லியிருக்கோம். இருக்கிற அமௌண்ட்டை ஸ்லிப் பண்ணி ஒவ்வொன்றிலையும் ஒரு 10 ஸ்டாக்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 10000 இந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்கும், ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும், சரிங்களா? மீண்டும் மட்டுமல்ல சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.